வணக்கம். நேற்று எபிசோடில் நம்ம M4 அண்ட் M4 ப்ராசஸர் அப்கிரேட் வந்திருக்கக்கூடிய மேக் மினி அண்ட் ஐமேக்கை பற்றி பார்த்துருந்தோங்க. இப்போது நம்ம மேக்புக் ஏர் அண்ட் மேக்புக் ப்ரோ மாடலுக்கு என்ன அப்கிரேட்ஸ் வந்திருக்குங்கிறத பார்த்துருவோம். M4 சிப் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்ப்ரைசிங்லி மேக்புக் ஏர் மாடலுக்கு இந்த தடவை வர கிடையாது. பட் ஆப்பிள் இப்போ அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரே அப்கிரேட் இந்த மேக்புக் ஏர் லைன் அப்புக்கு. எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற 13 அண்ட் 15 இன்ச் மாடல் சேம் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகுது. 13.6 இன்ச் அண்ட் 15.3 இன்ச் டிஸ்பிளே. இதில் நம்மளுக்கு ப்ரைஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் 16 GB பேஸ் கன்ஃபிகரேஷனே ரேம் அப்படிங்கிற மாதிரி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக நம்மளுக்கு 8 GB இருந்தது இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் இனி எல்லா மாடலுமே 16 GB தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைக் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை வந்து ப்ராப்பராக ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்குவேட் ரேம் பர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்த மாதிரி தெரியுது. மற்றபடி நம்மளுக்கு M3 சிப்லேயே தான் மேக்புக் ஏர் லைன் அப்பில் போத் 13 இன்ச் அண்ட் 15 இன்ச்சில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். அண்ட் மேக்புக் ப்ரோக்கு வேணால் நம்மளுக்கு M4, M4 ப்ரோ அண்ட் மேக்ஸ் சிப்ஸ் அடிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த கன்ஃபிகரேஷன் அடுத்தது பார்ப்போம். மேக்புக் ஏர் லைன் அப்போ பொறுத்த வரைக்கும் சோஃபார் வந்திருக்கக்கூடிய லீக்ஸ், ராசியங் அப்படின்னு ட்விட்டரில் ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து இதுக்குண்டான டிஸ்பிளே சப்ளையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஐஃபோன் SE மாடலுக்கு உண்டான டிஸ்பிளே சப்ளையும் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் லீக்கில் மென்ஷன் பண்ணி இந்த ரீசன்ட் ட்வீட்டில். ஸோ இப்போது இதை பற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பாஸ்ட் ஃபியூ ஜெனரேஷன்ஸாகவே டிஸ்பிளேல பெரிய அப்கிரேட் இல்லாமல் இருந்த மேக்புக் ஏர் லைனப்புக்கு சம் டிஸ்பிளே அப்கிரேட் வரும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது. M4 சிப்செட் அப்கிரேடும் மார்ச் 2025 தான் மேக்புக் ஏர் லைனப் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கன்ஃபிகரேஷன் ஏதாவது M3 சிப்செட்டே தான் நம்மளுக்கு மேக்புக் ஏர் மாடலுக்கு மெயின்டைன் ஆகுங்க. ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக நீங்கள் இப்போ மேக்புக் ஏர் எடுக்கணும் அப்படின்னா நேரில் ஷோரூமில் ஒரு தடவை டிவைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுங்க. இந்த M3க்கும் M4க்கு உண்டான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 20-30% CPU GPU-ல டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம எவ்ரிடே யூசேஜில் அதை பெருசாக நோட்டீஸ் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த அடிஷனல் பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி 2025 மார்ச்சில் வரும்போது இந்த மேக்புக் ஏர் லைனை ரொம்ப தின் ஃபார்ம் ஃபேக்டரில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இப்போ நீங்கள் எடுக்கணுங்கும் போது மேக்புக் ப்ரோ மாடல் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த மேக்புக் ஏர் லைனப்பில் 16 GB ரேம் அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எந்தவித சேஞ்சும் பண்ணாமல் தான் ஆப்பிள் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு ஓகே விஷயமாக இருக்குது. இருந்தாலும் M4 சிப்செட் அப்கிரேட் கொடுத்துருந்தா எடுக்கிறவங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட் டிவைஸ் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும். அது ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஆப்பிள் வெப்சைட்லேயே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் M4 சிப்செட் வரும்போது நம்மளுக்கு அடிஷனலா 2 டிஸ்பிளே சப்போர்ட் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. பேஸ் கன்ஃபிகரேஷன்லயே நம்மளுக்கு மேக்புக் ப்ரோ மாதிரி கொஞ்சம் பெட்டர் அப்கிரேட்ஸ் வந்து ஓவரால் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட் நவ் உங்களோட அர்ஜென்சியை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணுங்க. அண்ட் பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 1,14,900 மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? 13 இன்ச் மேக்புக் ஏர் அதை வந்து நீங்க ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 10,000 வரைக்குமே வந்து சேவ் ஆகும். எஜுகேஷன் ஸ்டோர் பிரைசிங்ல ஆப்பிள் இந்தியா வெப்சைட்ல எடுக்கிறீங்கன்னா சேம். நீங்க பிசினஸ் எடுக்கிறீங்கன்னா GST இன்புட் கிரெடிட்டும் நீங்க எடுத்துக்கலாம். அதுலயும் 18% வரைக்கும் நீங்க சேவ் பண்ண முடியும். அண்ட் மேக்புக் ப்ரோ மாடலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு M4 சிப்செட் அப்கிரேட் இப்போ கொடுத்துருக்காங்க. 10 core CPU, 10 core GPU, 16 GB பேஸ் ரேம் அண்ட் பேஸ் மாடலுக்கு உண்டான ரேம் அண்ட் 512 GB SSD ஸ்டோரேஜ். ஸோ நீங்கள் 256 GB மேக்புக் ஏரில் எடுத்து அப்புறம் நீங்கள் கஸ்டம் கன்ஃபிகரேஷனில் அப்கிரேட் பண்ணுங்கிற நெசசிட்டி இருக்காது. அஃப்கோர்ஸ் இது உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் 128 ப்ரோமோஷன் டிஸ்பிளே அண்ட் மற்ற தண்டர்போல்ட் 4 போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த தடவை நம்மளுக்கு நானோ டெக்ஸ்டர் கிளாஸ் ஆப்ஷனும் வந்து M4 மேக்புக் ப்ரோ மாடல்ஸில் போத் 14 இன்ச் அண்ட் 16 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு 15,000 ருபீஸ் பட்ஜெட்டில் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கிளார் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்குது, கிளாசி டிஸ்பிளே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நானோ டெக்ஸ்டர் டிஸ்பிளே வந்து ஆட் பண்ணலாம். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே இதில் எடுக்கலாம். அல்லது ஆப்பிள் ஷோரூம்ஸில் எடுக்கிறீங்கனாலும் இந்த ஆப்ஷன் வேணும்னு சொல்லி கஸ்டம் கன்ஃபிகர் பண்ணி ஒரு 1 or 2 weeks டைம் உங்களுக்கு இது அஃபிஷியல் லான்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் ரேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேஸ் மாடல்லையே நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது 32 GB வரைக்கும் நீங்கள் ரேம் அப்கிரேட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. டிஃபால்ட்டாக 16 GB வரும். அண்ட் ஸ்டோரேஜ் அதே மாதிரி 2 TB வரைக்கும் கஸ்டம் அடாப்டர்ஸ் கன்ஃபிகரேஷன் உங்களுக்கு வந்து பாசிபிளாக இருக்குது. அண்ட் இதுலேயே நம்மளுக்கு M4 மேக்ஸ் ப்ராசஸர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டாப் ஸ்பெக் 1 TB ஸ்டோரேஜுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா மட்டும் உங்களுக்கு 319,900 MRP ப்ரைசிங்கில் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் எந்த மாடல் எடுக்கிறீங்கனாலும் ஸ்டூடெண்ட் ப்ரைசிங் போகும்போது உங்களுக்கு அந்த 10,000 ருபீஸ்ங்கிற மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிங்க எஜுகேஷன் ப்ரைசிங்கில் நீங்கள் எடுக்கும்போது. ஆல் ரைட், இப்போ இந்த 319,900 டாப் மாடல் நம்மளுக்கு 36 GB ரேம், 1 TB ஸ்டோரேஜ், 14 core CPU அண்ட் 32 core GPU இருக்கக்கூடிய M4 மேக்ஸ் மாடல். ஸோ கிராஃபிக் டிசைனர்ஸ் அண்ட் வீடியோ எடிட்டர்ஸ் ஆன் த கோல ஹெவி ஒர்க்லோட் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி M4 மேக்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 14 இன்ச் சூஸ் பண்ணும்போது இந்த M4 மேக்ஸ் ப்ராசஸரை சூஸ் பண்ணுறதை விட 16 இன்ச் பெரும்பாலும் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குண்டான கன்ஃபிகரேஷன் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அண்ட் 16 இன்ச்சில் வந்து உங்களுக்கு
ஸ்டார்டிங்கே M4 Pro ப்ராசஸரில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. 249,900 ப்ரைஸ் பாயிண்ட்டில் நம்மளுக்கு தண்டர்போல்ட் 5 போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஈவன் M4 மேக்ஸ் ப்ராசஸர் போகிறீங்கன்னா உங்களுக்கு தண்டர்போல்ட் 5 போர்ட்ஸ் வந்துடும். நேற்று எபிசோடில் சொன்ன மாதிரி தண்டர்போல்ட் 5 வந்து டபுள் த ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் அதுக்கு சப்போர்ட்டடான SSDs வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போத் ரீட் அண்ட் ரைட் வந்து பெட்டராக இருக்கும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது M4, M4 Pro அண்ட் M4 மேக்ஸ் இந்த மூணு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 14-inch நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கும். பேஸ் மாடலே பார்த்தீங்கன்னா M4லேருந்து வர மாதிரி இருக்கும். நீங்கள் M4 Pro சிப்செட்டுக்கு வந்து போகும்போது ஸ்டார்டிங் ப்ரைஸே உங்களுக்கு 2 lakhs அப்படிங்கிற மாதிரி வந்துடும் சரிங்களா. அதுலேருந்து ஒரு 10,000 எஜுகேஷன் ப்ரைசிங் டிஸ்கவுண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம். ஸோ மற்ற எந்த சேஞ்ச் அண்ட் அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா இதில் நடக்கல. நம்மளுக்கு M4, M4 Pro, M4 Max அண்ட் நானோ டெக்ஸ்டர் டிஸ்பிளே சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் தான் நம்மளுக்கு ஆப்பிள் MacBook Air அண்ட் MacBook Pro மாடலுக்கு இப்போ ரீசெண்டாக ஆப்பிள் இந்த வீக் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்பிள் சம்மந்தப்பட்ட உங்களோட கேள்விகளுக்கு நம்மளோட ஐராபின் ப்ரோ ஆப் அல்லது ஃபேஸ்புக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குரூப்பை பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.